அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், பைக்கோட மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். சிம்பிள் தாங்க, பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது. உங்கள் பைக்கோட மைலேஜ் 100% உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிற டிப்ஸுங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பைக்கோட மைலேஜ் 100% கரெக்டாக கிடைக்கும். அது என்னென்னன்றதை வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், முதல்ல நீங்கள் உங்கள் பைக்கோட ஏரை செக் பண்ணிக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஏர் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 30-40 வச்சுக்கோங்க. பேக்கில் 40-50 வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஏரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பைக்கோட மைலேஜ் நல்லா இருக்குங்க. இந்த ஏரை எப்போவுமே மறந்துடாதீங்க. ஃப்ரண்ட்டில் 30-40 வச்சுக்கோங்க. பேக்கில் 40-50 வச்சுக்கோங்க. கம்பல்சரி இதை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் தாங்க, ஓவர்ஃபுல்லாக இருந்தாலும் கொஞ்சம் ஷேக் வர மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா மெயின்டெனன்ஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்க. நம்ம பைக்கை எப்போவுமே ஓவர் ஸ்பீடும் ஓட்டாமல் ரொம்ப ஸ்லோவும் ஓட்டாமல் ஆவரேஜான ஸ்பீடில் ஓட்டணுங்க. அதாவது எக்கனாமிக் ஸ்பீடு. இந்த எக்கனாமிக் ஸ்பீடுன்றதை மறந்துடாதீங்க. எப்போவுமே அந்த எக்கனாமிக் ஸ்பீடில் உங்கள் பைக்கை வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் சூப்பராக கிடைக்குங்க. மறந்துடாதீங்க, எக்கனாமிக் ஸ்பீடு விட ஓவராக போனாலும் மைலேஜ் அதிகமோ, அதை விட ஸ்லோவாக போனாலும் கியரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் சரிங்களா. அதனால் எக்கனாமிக் ஸ்பீடுன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து கியர் ஷிஃப்டிங். கியர் ஷிஃப்டிங் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது கியர் லோ கியர்லேயே ஓவர் ஸ்பீடு போவீங்க, அந்த மாதிரி போகாதீங்க. அடிக்கடிக்க கியர் நியூட்ரல் பண்ணுவீங்க, கியர் போடுவீங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பைக் மைலேஜ் ரொம்ப அடி வாங்குங்க. அதேமாதிரி கிளச் பிடிச்சிட்டு ரேஸ் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் கிளச் பிடிச்சிட்டே ஓவர் இதில், அதான் 4th கியர்லேயே கிளச் பிடிச்சிட்டே வண்டி மூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்கள் பைக் மைலேஜ் ரொம்ப அடி வாங்குங்க. அதனால் நீங்கள் கியர் ஷிஃப்டிங்கை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். நாலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பைக்கில் எப்போ மைலேஜ் வரலன்றது உங்களுக்கு தோணுதோ அப்போது நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டரில் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக பைக்கோட மைலேஜ் ப்ராப்ளம் வருங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், ரன்னிங்கில் ஆஃப் ஆகும், வண்டி விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் இருங்க. ஏர் ஃபில்டரை கரெக்டாக பாருங்கள். ஏர் ஃபில்டரை ப்ராப்ளம் இருந்தால் பைக்கிலோட மைலேஜில் கண்டிப்பாக அடி வாங்குங்க. ஏர் ஃபில்டரை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கார்பரேட்டர். கார்பரேட்டரை நீங்கள் 8 மாதத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ராப்ளம் இருந்தால் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 8 மாதத்துலேயும் ப்ராப்ளம் இல்லை, மைலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா கார்பரேட்டரில் கை வைக்காதீங்க, மிச்ச ஜென்ரல் சர்வீஸ் வரைக்கும் பாருங்கள். ஆனால் கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பைக்கோட மைலேஜ் சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். கார்பரேட்டர்ன்றது வண்டியோட இதயம் மாதிரி தெரியுங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதான் பெட்ரோலுங்க. பெட்ரோல் தாங்க முக்கியம். நீங்கள் ஒரு பங்கில் போயிட்டு பெட்ரோல் போகிறீங்கன்னா அந்த பங்கில் இந்த பெட்ரோலோட டென்சிட்டியை செக் பண்ணுங்கள். டென்சிட்டி நீங்கள் செக் பண்ணணும். நாங்கள் செக் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அந்த அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். மினிமம் 800-900 வரைக்கும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க டென்சிட்டி. சரிங்களா, 800க்கு மேலே இருந்தால் போதும், நீங்கள் அங்கே அந்த பங்கில் பெட்ரோல் போடலாம். அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பங்கில் நீங்கள் பெட்ரோல் போடவே போடாதீங்க. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் யார்கிட்டாச்சும் கேட்டாலே தெரியும் இந்த பங்கில் பெட்ரோல் எப்படி இருக்குது, டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மைலேஜ் எப்படி வருது, சில பங்கில் எக்ஸ்ட்ரா மைலேஜ்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பங்கில் பார்த்து பெட்ரோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லா கிடைக்கும், வண்டிக்கும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கோட மைலேஜ் 100% கிடைக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எது வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது நெக்ஸ்ட் வீடியோ